ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வடிவேலு பற்றி நான் சொல்லிதானா தலைவன் மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் தான் தெய்வம் மாதிரி இவர் இல்லாத காமெடிகள் வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு சிரிப்பு வந்ததே கிடையாது ஆனால் இவர் இருக்கிற காமெடிகள் நமக்கு சிரிக்க விடாமல் விட்டதே கிடையாதுங்க அந்தளவுக்கு வடிவேலு ரொம்ப பெரிய நகைச்சுவை நடிகர்னு சொல்லலாம் இவர் இருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கூட நகைச்சுவையில இவருக்கு மேலே பெயர் எடுக்கவே முடியல ஆனா என்ன காலமோ தெரியல இவர் இல்லாத டைம்ல தான் வந்துட்டு இப்ப சந்தானம் இன்னும் மற்ற நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு மேலிருந்து வந்தாங்க அது மட்டும் கிடையாது வடிவேலு அவருடைய முதல் படத்துல எவ்வளவு சம்பந்திரமா வாங்கியிருக்காரு வெறும் இருநூறு ரூபாய் மட்டும்தான் எல்லாத்தைய விட முக்கியமா இவர் நம்ம விஜயகாந்த் கூட சேர்ந்து முதல் மரியாதை படத்தில் நடிச்சிருந்தார்ல இந்த படத்துல விஜயகாந்துக்கு கை கால் எல்லாம் கூட அமுக்கி விட்டுருப்பாருன்னா பாத்துக்கோங்க தன்னுடைய கேரியரை ரொம்ப 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 கீழ் இருந்து ஆரம்பிச்சவ தான் நம்மளுடைய வடிவேலு அது மட்டும் இல்ல விஜயகாந்த் பேரை சொன்னாலே பயங்கரமா பயப்படுவாராங்க முதல் மரியாதை படத்துல விஜயகாந்த்க்கு ஏ டு செட் எல்லாத்தையுமே தான் பண்ணிட்டு இருப்பாராம் விஜயகாந்த் கை கால அமுக்குறதுல இருந்து அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்துல விஜயகாந்த் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவருக்கு அதிகமா சம்பளம் கொடுக்க சொன்னதேவான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப எதுக்காக வடிவேலுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திடீரென்று வடிவேல அவர்கள் என்ன பண்ணிட்டா அரசியல்ல களமிறங்க ஆரம்பிச்சுட்டாரு அதுதான் இவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறாயிடுச்சுங்க அந்த அரசியல் பேச்சியில் இவர் விஜயகாந்தியே தலைக்குறவா பேசினார் அந்த சமயத்தில் விஜயகாந்த் தான் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு இன்சை அரசின் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்துல இருந்து இவர் அனௌன்ஸ் பண்ணதுனால இவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது இவரை வச்சு எப்படி படம் எடுக்க முடியும் ரெண்டு படங்கள் ஹிட் ஆச்சு ஆனா அடுத்தடுத்து இவர் பேர்ல வந்த படங்கள் எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது அதனால ஹீரோவா இவர் வச்சு படம் எடுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அட் த சேம் டைம் இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல காமெடியன்ஸ் எல்லாருமே மாறினதுனால இப்போதைக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு முன்னொரு காலத்துல இவர் இல்லாத படங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க

அதாவது எனக்கு இப்பவும் நடிக்கத்துக்கு உடம்புல தெம்பு இருக்கு ஆனா சான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாவே ஒரு மேடை ஏறி தனக்கு வாய்ப்பு கேட்கவே வடிவேலு சார் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இவரை தூக்கி விட்டதே நம்மளுடைய விஜயகாந்த் தான் அவரே இழிவாக பேசினார்ல அதனால்தான் அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டுமல்ல வடிவேலு வந்துட்டு மற்ற நடிகர்களை முன்னேற விட மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவர் குறிப்பிட்ட ஒரு டீம் வச்சிருப்பாரு அந்த டீமை மட்டும்தான் தன்னுடைய காமெடிக்குள்ள கூப்பிடுவாங்க வந்துருவாரு மத்தவங்க யாரையுமே வர விட மாட்டாரு அதே மாதிரி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு மேலையும் சில விஷயங்களை பேசுவாரு அது காமெடியா தான் இருக்கும் ஆனா அது இயக்குநர்களுக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சதுனால பல இயக்குனர்கள் இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு வடிவேலு மேல ஏகப்பட்ட புகார்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு என்ன இருந்தாலும் இப்போவும் காமெடிக்குள்ள வடிவேல் நுழைஞ்சா அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்றதாங்க உண்மை மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவா இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்